தெய்வமே முருகா, என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? விளையாட்டு பார்க்க போனேன், அங்க டிவி பார்க்க போனப்போ. போதும், போய் சொல்லாத. அடுத்த வீட்டுல போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வீட்டுல என்ன குறை இருக்கு பாட்டி? நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையானதை நான் சம்பாதிக்கிறேன்ல, அதுக்கப்புறம் இந்த பணம் எல்லாம் எதுக்கு பாட்டி? பாட்டி என்னாச்சு? பாட்டி பாட்டி இங்க உட்காருங்க. பாட்டி இங்க உட்காரு. பாட்டி என்ன செய்து? பாட்டி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. இந்த இப்ப எடுத்துட்டு வரேன். கடவுளே, பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி இந்த குடி. பாட்டி சொல்லாம், பாட்டி கண்ணை மூடுறதுக்குள்ள உன்னோட ஒரு கனவையாவது நிறைவேற்றி வைக்கிறதா இந்த பாட்டியோட ஆசைப்பா. இந்த வீட்டு வாசல்ல உனக்காக சூப்பரா டூ வீலர் ஒன்று வேணும்ப்பா. இத பாருப்பா, இன்னும் கொஞ்சம் பணம் தான்ப்பா தேவை. இத பாரு, இன்னும் கொஞ்சம் பணம் தான் தேவை. இனி என்ன சாவடிச்சுட்டு எங்க வேணா போ பாட்டி. என்னங்க இங்க பாருங்க, ஆரிய அண்ணனோட பொண்ணுக்கு வயித்துல ஏதோ பிரச்சனை ஆகி வயிறு பெருசாயிட்டே போகுது. அந்த பொண்ணுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது. பாவம், அந்த பொண்ணையே தவமா தவமா இருந்துதா பெத்தாங்க. இங்க பாருமா, எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காதுமா. அப்படி நடந்தா கடவுளுக்கு என்ன வேலை இருக்கு? ஆமா, அது உனக்கு தெரியாதா? நம்ம கையில எதுவும் இல்லமா. பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு போடுமா. இதே பிரச்சனை, பசிக்கு பிறந்தவன் ஆரம்பிச்சிட்டானா? இவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே எண்ணம் தான். இன்னைக்கு நீ வேறதும் இரு சத்யா, நானே இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். எப்ப வாச்சு நிம்மதியா இருக்க விடுறானா? சரி, நீ போய் அவனுக்கு சாப்பாடு போடு, இல்லைனா அவன் இருக்கானே இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவாம்மா. சரி, எனக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வருது. நீ நல்ல கலரு, நானும் அவ்வளோ பெரிய கருப்புலாம் இல்லை, ஆனால் இவன் மட்டும் எப்படி கருப்பா பிறந்தான்? ஓங்கி ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லை, நான் அடிக்கடி கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன்ல, அதனால தான் கேட்டேன். சரி சரி, நீங்கள் போங்க மேடம். இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வேறு முளைச்சிரும். ஏ மச்சான், சத்யா ஃபோன் பண்ணிருக்கான்டா. டேய் இருடா இருடா, வரேன் 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 வரேன். யாருன்னு சொன்ன? சத்யா சத்யா. ஒரே ஒரு நிமிஷம் மச்சான். டேய் திருட்டு போயிலே, சொல்றா. சரி சத்யா சொல்றா. டேய் நேற்று சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு நைட்டு எப்படியாவது பென்ஸுக்கார தூக்கம். மச்சான் நம்ம இதுவரைக்கும் செஞ்ச மாதிரி இல்லைடா, இது கொஞ்சம் ரிஸ்க் மச்சான். நெகட்டிவா பேசாதரா, நான் பார்த்து வச்சிருக்க காரு சந்தோஷோட பழைய வீட்டில் இருக்கு. அந்த கார் சாவியை நான் ரெடி பண்ணிட்டேன், அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா 10 லட்சம் ரூபா கிடைக்கும். உன்னால் முடிஞ்சா என் கூட வா. இல்லைன்னா பரவாயில்ல, இதை நானே பார்த்துக்கிறேன். காரை பாட்டாக்கிட்டா பயப்பட வேண்டிய தேவையே இல்லைடா. பக்கவா பிளான் பண்ணிட்டேன். நம்ம தான் மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் பண்றது இல்லையே. ஆனால் நான் வரேன் மச்சான், வந்துடுறேன் மச்சான். ஓகேடா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. கவர்மெண்ட்டையும் மக்களையும் ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் தானடா இது. அந்த பணம் எனக்கு தேவ விநாயகா. கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும், காப்பாத்து கடவுளே. என்ன பயப்படவே இல்லை? ஏ செல்லக்குட்டி, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் என்ன கண்டுக்கவே மாட்டற? உன் பைக் ஸ்டண்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லவ் அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத. சரி ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்குவா. என்ன? நீ என்ன அவ்வளவு உலக அழகியா? இருந்த ஒண்ணே ஒண்ணு போயிடுச்சா? என்ன ஹாய், உனக்கு என்ன பிடிக்குமா? அப்போ வா. திருடனுக்கு வெளிச்சத்தை விட இருட்டு தான் ரொம்ப துணையாக இருக்கும்.
போறோமா பேபி? போலாம்டா. இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சத்யா நம்மள பார்த்து வரா. ச்சே. ஆரே நீங்கன் தெரியுமா? அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்ல. படிக்கிறதுக்கு வேற நிறைய இருக்குன்னு சொன்னான். அப்புறம் இங்க வந்தா படிப்பு தான் கெட்டு போகுது. சரி நான் போறேன், நீ வா. ஏய் கார்த்திகா, ஒரு நிமிஷம். இவன் எழுதிட்டு இருக்கான். ஏய் ஆசைப்பட்டா சட்டப்படுன்னு எழுதி கொடுறா. ஓ ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி வரேண்ணா, பை பை. வா போலாமா? வா போலாம், போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கும் பைக் ஸ்டண்ட் தான் பண்ண போறியா? உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ. ஹலோ, நான் கார்த்திகா. யாரு? கார்த்து. மாத்தி கால் பண்ணிட்டியா? நான் ஆரியன். எனக்கு இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் பயஹார்ட்டாக தெரியும். பயஹார்ட்டில் ஹார்ட்டுங்கிற வார்த்தை எப்படி ஆட் ஆச்சுன்னு இப்போ தான் எனக்கு புரியுதா? அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. என்னாச்சு இவளுக்கு? என்னடா அங்க பல்லி கத்துற சத்தம் கேக்குது? ஐயோ சத்யன், பெயின் இருக்காமா? என்ன சொல்லுப்பா? நாலு அன்னைக்குதானம்மா அப்பா இறந்து 18 வருஷம் ஆகுது. அன்னைக்கு அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சவியமா? யாருன்னு பாரு போன்ல. ஆரியன்பா. சாப்பிட்டுட்டு போ. நான் வந்து சாப்பிடுறமா? நீ சாப்பிட்டு படுமா? நீ வந்தா தான் சாப்பிடுவேன். சரியா சொல்றேன். எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க? அந்த நாய் வரேன்டா, அவனை புடிக்கடா. அந்த நாயை விடக்கூடாது, புடிக்கடா. இன்னைக்கு அவனை புடிச்சு அடிச்சு கதையை முடிக்கணும்டா. இன்னைக்கு அவனை விடக்கூடாது. என்னைய அடிச்சுட்டான்டா அவன். இன்னைக்கு விட அவன் கதை முடியணும்டா.